Hi friends, welcome to our channel. Double crochet வச்சு டாலுக்கு எப்படி dress செய்யறதுங்கறத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம். Double crochet எப்படி போடணும்ங்கறதுக்கான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அங்க போய் செக் பண்ணிக்கங்க. நான் இப்போ 22 chains போட்டுருக்கேன். Chains போட்டதுக்கு அப்புறம் இந்த first chain நியூ இந்த last chain நியூ நம்ம join பண்ணனும். Join பண்றதுக்கு நம்ம slip stitch போடணும். Slip stitch எப்படி போடணும்னா இந்த ஊக்க வந்து In the loop, pull a bit. Running yarn, belly lead kuno. Idliyo belly lead kuno. In the first chain liyo belly lead kuno. Join pannado double crochet start pannano. Double crochet start pannra dakke chain two pordano. In the end chain you count pannadinge. In the third chain le. Start பண்ணனும் yarn over மூணு லூப் போறோம் ரெண்டு ரெண்டா வெளியில எடுக்கணும் ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல ரெண்டு செயின் போட்டோம் இல்லீங்களா அந்த ரெண்டாவது செயின்ல வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போடணும் Next, second round powder the rend chain powder no chain 1, chain 2. Upro in the rend chain count panama, third chain le double crochet. Double crochet continue pananga. Second round join பண்ணதுக்கு அப்புறம் chain 2 போடுவோம் third chain ல double crochet start பண்ணனும் இதே மாதிரி நீங்க 15 இல்ல 16 rounds வரைக்கும் இதே pattern follow பண்ணுங்க நான் இப்போ 16 rounds போட்டுருக்கேன் இதுக்கு அப்புறம் और 9 chains போடணும் 9 chains போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு நேரா இந்த ஜாயின்ட்ல ஒரு slip stitch போடுறங்க ஜாயின் பண்ணதும் அந்த thread-அ கட் பண்ணிருங்க இந்த ஹேண்டுக்கு போட்ட மாதிரி நீங்க இந்த ஹேண்டுக்கு நீங்க வேணும்னா ஒரு 9 chains வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லெந்த் வேணும்னாலும் நீங்க இந்த ரவுண்ட் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் கலர் चेंज பண்ணனாலும் உங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க चेंज பண்ணிக்கலாம் நான் இதுல டபுள் க்ரோஷே வந்து 14 லேயர்ஸ் வரைக்கும் போட்டுருக்கேன் அப்புறம் டாப் லேயர்ல மட்டும் சிங்கிள் க்ரோஷே ஆட் பண்ணிருக்கேன் இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே அப்புறம் வந்து ஒரு மூணு செயின்ஸ் வந்து ஆட் பண்ணனும் ஆட் பண்ணதும் நெக்ஸ்ட் செயின் வந்து ரெண்டு செயின் ஸ்கிப் பண்ணி 3rd செயின்ல தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும் திருப்பி அதே கண்டினியூ பண்ணுங்க இந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம வந்து மூணு செயின்ஸ் எக்ஸ்ட்ரா போடணும் போட்டுட்டு ரெண்டு செயின்ஸ் ஸ்கிப் பண்ணி 3rd செயின்ல சிங்கிள் க்ரோஷே போடணும் இதே மாதிரி ரெண்டு லேயர் இல்ல மூணு லேயர் போடிங்கனா இந்த டிசைன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க